ஹலோ வியூவர்ஸ், நான் இன்னைக்கு பார்க்குறது எம்ப்ளாயி ட்ரைனிங் மெத்தட் சாப்டர் 12. இது ஒரு ஃபுல் பார்ட் வீடியோ தான். வாங்க நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு அந்த எம்ப்ளாயி ட்ரைனிங் மெத்தட் அப்படின்னா, ஒரு எம்ப்ளாயி நம்ம வேலைக்கு எடுக்கிறோம், அதாவது இது போன லெசனில் பார்த்துட்டோம். இந்த லெசனில் வந்து அவங்களை ட்ரெயின் பண்ண போகிறோம். அவங்கள எந்தெந்த வகையில் நம்ம ட்ரெயின் பண்ணுறோம், ஃபினான்சியலி நான் ஃபினான்சியலி அப்படின்ற ஒரு தாட்டோட நம்ம இந்த லெசனுக்குள்ளே போகலாம். சரி, ஃபஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எட்வின் டி ஃபிலிப்போ, அப்புறம் மேத்யூஸ் அண்ட் ஜாக்சன், டேல் எஸ் பீன், இவங்க மூணு பேர் கொடுத்த டெஃபினேஷன் இருக்குது. அதில் எட்வின் டி ஃபிலிப்போடது ரொம்ப ஈஸியாக இருக்குது, அதனால தான் அதை வந்து நம்ம போட்டிருக்கோம். அதை நம்ம வாசலே உங்களுக்கு புரியும் பாருங்கள். ட்ரைனிங் இஸ் த ஆக்ட் ஆஃப் இன்க்ரீஸிங் த நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் ஆஃப் அன் எம்ப்ளாயி ஃபார் டூயிங் பர்டிகுலர் ஜாப். ஒரு வேலையை செய்கிறதுக்கு இந்த எம்ப்ளாயிக்கு வந்து நம்ம வந்து அவங்களோட நாலேஜையும் அவங்களோட ஸ்கில்லையும் நம்ம வந்து வளர்க்குறது தான் ட்ரைனிங் அப்படின்னு நம்ம வந்து இந்த ட்ரைனிங்கை சொல்கிறோம் இல்லையா. இதை வந்து யார் சொல்லியிருக்காங்கன்னா, எட்வின் டி ஃபிலிப்போ அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. டெஃபினேஷன்ஸ் கேட்டாங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்குது, ஒரு டெஃபினேஷன் எழுதுனாலே போதும். சரி, இப்போ இந்த ட்ரைனிங்கோட நீட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, இம்ப்ரூவ்டு குவாலிட்டி ஆஃப் ஒர்க். இப்போ வந்து ஒரு ட்ரெயின்டு எம்ப்ளாயி, இன்னொன்று அன்ட்ரெயின் எம்ப்ளாயி இருக்காங்க. அதில் அன்ட்ரெயின் எம்ப்ளாயி பண்ணுறத விட ட்ரெயின்டு எம்ப்ளாயி வந்து ரொம்பவே கரெக்டாக அந்த அவுட்புட் வந்து கொடுப்பாங்க. அதனால தான் அந்த குவாலிட்டி ஆஃப் ஒர்க் அப்படின்றது வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. என்ஹான்ஸ் அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்கறது வந்து எம்ப்ளாயிக்கு மட்டும் ஒரு பெனிஃபிட்டாக போகுது. அதாவது என்ன சொல்லலாம் அப்படின்னா, இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெனிஃபிட்டாக மட்டும் இல்லாமல் எம்ப்ளாயிக்கும் அது ஒரு பெனிஃபிட்டாக தான் இருக்குது. அந்த எம்ப்ளாயி வேறு எந்த கம்பெனிக்கு போனாலும் அவர் அந்த ட்ரைனிங்கை வச்சுட்டு அவர் அந்தோட குவாலிட்டி ஆஃப் ஒர்க்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு அவரோட ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் லிவிங்கையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ஹான்ஸு எம்ப்ளாயி க்ரோத்தில் அதான் சொன்னாங்க. அடுத்து நம்ம ப்ரிவென்ஷன் ஆஃப் அப்சோலன்ஸ் அப்படின்ற டாபிக் பார்க்கலாம். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரைனிங் ஹெல்ப் டு லேர்ன் மோர் நாலேஜ். அதாவது ட்ரைனிங்கிறது நம்மளுக்கு அதை பற்றி இன்னும் கொஞ்சம் அதிகமான ஒரு நாலேஜ் தான் கொடுக்குது. அதை நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலமாக லேட்டஸ்ட் டெக்னாலஜி, அப்புறம் இப்போ ட்ரெண்டில் என்னென்ன இருக்குது அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதை வச்சுக்கிட்டு நம்மளோட டெக்னிக்ஸை வந்து நம்ம வந்து மாடர்னாக கொண்டு வரது மூலமாக நம்மளோட அவுட்புட்டை நம்ம ஈஸியாக கொடுக்கலாம் அப்படின்றத நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து, என்லைட்டிங் நியூ ரெக்யூட்ஸ். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு புது எம்ப்ளாயியை வந்து எடுத்து அவங்களுக்கு வந்து நம்ம அதாவது என்ன சொல்லலாம், ட்ரைனிங்கு இதெல்லாம் கொடுக்குறோம் இல்லையா, அதுதான் இந்த என்லைட்டிங் நியூ ரெக்யூட்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த நியூ எம்ப்ளாயிங் இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒர்க்கிங்கோட மெத்தடு, அப்புறம் அதோட லேட்டஸ்ட் டெக்னாலஜி, அப்புறம் அதை பற்றின வந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்ஸு, அப்புறம் எக்யூப்மெண்ட்டு, டூல்ஸு, மிஷினரிஸ் எது எது அதுக்கு யூஸ் பண்ணுறாங்களோ அது எல்லாத்தையுமே இந்த ஒர்க்கருக்கு வந்து அவங்க சொல்லி தந்துடுவாங்க, யார் இந்த கம்பெனி. அடுத்து, இம்ப்ரூவ்டு சேஃப்டி மெஷர்ஸ். அதாவது சேஃப்டி மெஷர்ஸ் அப்படின்றது இங்கே ரொம்பவே எல்லா இப்போ கம்பெனிஸ்லையுமே அது வந்துச்சு. எதுக்கு அப்படின்னா, எம்ப்ளாயி வந்து அவங்களோட எம்ப்ளாய்மெண்ட்டை பொறுத்து அவங்க ஒரு விழிப்புணர்வோடு இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இது எதுக்கு அப்படின்னா, அந்த சேஃப்டி இன் ஒர்க் பிளேஸ் அண்ட் டு அவாய்ட் ஆக்சிடென்ட்ஸ். அதாவது எனி டைப் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் வந்து எனி கம்பெனிஸில் நடக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அதை எல்லாத்தையும் தவிர்க்கிறதுக்கு இந்த எம்ப்ளாயீஸ்ன்றது அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு கொடுத்துருவாங்க. அடுத்து, மோட்டிவேட்டிங் எம்ப்ளாயி. ஒரு எம்ப்ளாயியை வந்து நம்ம ஃபினான்ஷியலாக தான் மோட்டிவேட் பண்ணணும் இல்லை, அதாவது அவங்களுக்கு ஹையர் சேலரி கொடுக்கணுன்றதான் இல்லை, அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனல் கிளாஸஸ் கொடுத்தாலே அவங்க வந்து மோட்டிவேட் ஆகிறது மூலமாக அவங்களோட கெரியரில் நம்மளோட கம்பெனிக்கு வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட், அப்புறம் அவங்களோட இன்வால்மெண்ட் எல்லாமே அதிகமாக இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஹையர் ப்ராடக்டிவிட்டி அண்ட் ப்ராஃபிட்ஸ். அதாவது இந்த எஃபிஷியன்ட் ட்ரைனிங் அப்படின்றது எதுக்கு போகுது அப்படின்னா, நம்மளுக்கு அதிகமான ப்ராஃபிட்டும் அதிகமான ப்ராடக்டிவிட்டியும் வந்து கொண்டு போகிறனால இந்த ட்ரைனிங், அதாவது எஃபிஷியன்ட் ட்ரைனிங், அதாவது ட்ரைனிங் நம்ம ஒழுங்காக கொடுத்தோம் சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ப்ராடக்டிவிட்டியும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, நம்ம கம்பெனியும் க்ரோத்துக்கு போகலாம். அடுத்து, காஸ்ட் ரிடக்ஷன். காஸ்ட் ரிடக்ஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ட்ரெயின்டு எம்ப்ளாயீஸை வந்து நம்ம கேன் யூட்டிலைஸ் த ரிசோர்ஸஸ் இன் எஃபிஷியன்ட் மேனர். அதாவது அவங்க வந்து ரிசோர்ஸஸை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. வேஸ்டேஜ் இல்லைனாலே நம்மளோட கம்பெனியை நம்ம ப்ராஃபிட்டை நோக்கி கொண்டு போகலாம். அடுத்து, ரெடியூஸ்டு சூப்பர்விஷன். சூப்பர்விஷன்றது இவங்களுக்கு தேவைப்படாது, ஏன்னா இவங்க வந்து ஸ்பெஷலைஸ்டு இந்த ஒர்க், அதனால் அவங்களுக்கு ஒரு சூப்பர்வைசர் தேவைப்பட மாட்டாங்க. அடுத்து, பெட்டர் அடாப்டபிலிட்டி. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எம்ப்ளாயீஸ் வந்து நியூ டெக்னாலஜிஸில் அவங்க அடாப்ட் பண்ணிக்கலாம், லேட்டஸ்ட்டு மெத்தட்ஸ் ஆஃப் ஒர்க்கு, அப்புறம் அண்டர்கோயிங் சேஞ்சஸ், இது எல்லாத்தையுமே வந்து அவங்க எடுத்து. அடுத்து நம்ம பார்க்குற டாபிக் பார்த்திங்க அப்படின்னா, ஸ்டெப்ஸ் இன் டிசைனிங் அ ட்ரைனிங் ப்ரோக்ராம். இந்த ட்ரைனிங் அப்படின்றத நம்ம கொடுக்கலாம், அது எந்த மாதிரி கொடுக்கலாம்னா, அதுக்கு ஒரு ஷெடியூல் இருக்கும், அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்கும், அதை எப்படி டிசைன் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு, ஹூம் டு ட்ரெயின் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. சரி, யாருக்கு நம்ம வந்து ட்ரைனிங் கொடுக்கணும், யார் அந்த ட்ரைனிங்கில் இல்லாத, அதாவது அந்த அதை பற்றின ஒரு நாலேஜ் இல்லாதவங்களுக்கு தான் அந்த ட்ரைனிங் வந்து நம்ம கொடுக்கணும். அடுத்து, ஹூ இஸ் த ட்ரெயினி. அதாவது ஒரு வெல் ட்ரெயின்டு எம்ப்ளாயி தான் இந்த இடத்துல ட்ரெயினியாக இருப்பாங்க. அதாவது என்ன சொல்லலாம் அப்படின்னா, பர்சன் ஹூ இஸ் லேர்னிங் அண்ட் ப்ராக்டிஸிங் த ஸ்கில்ஸ் ஆஃப் அ பர்டிகுலர் ஜாப்ஸ் மாதிரி சொல்லிட்டு.
அதாவது இப்போ வந்து நான் வந்து ஒரு இடத்துல போய் ஒரு ட்ரெயினர்கிட்ட சேர்ந்து நான் வந்து அந்த ஸ்கில்ஸை வந்து கற்றுக்கிறேன்னா நான் ஒரு ட்ரெயினி, சொல்லித்தரவங்க தான் ட்ரெயினர், அதாவது ஹூ இஸ் த ட்ரெயினர் சொல்கிறாங்க இல்லையா, அந்த ட்ரெயினர்ன்றவங்க வந்து ஒரு ஹை கிரேடில் இருக்கக்கூடிய ஜாப்ஸ் இல்லை வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு எம்ப்ளாயீஸாக இருப்பாங்க. அடுத்து வாட் மெத்தட் வில் பி யூஸ்டு ஃபார் ட்ரெயினிங், இந்த ட்ரெயின் பண்ணுறதுக்கு அவங்க என்னென்ன மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு வந்து வேரியஸ் மெத்தட்ஸ், அதாவது இதுக்கு இதுதான் அப்படின்னு எந்த விதமான ஒரு ட்ரெயினிங் மெத்தடும் கிடையாது. ஒரு ஒரு கம்பெனியில் ஒரு ஒரு மாதிரி இருக்கும், இல்லை சேம் கம்பெனிஸ்லேயே அவங்க வேறு வேறு மாதிரி ஃபாலோவிங்ஸ் கூட ஃபாலோ பண்ணலாம். அடுத்து வாட் ஷுட் பி த லெவல் ஆஃப் ட்ரைனிங், இந்த ட்ரைனிங்கோட லெவல் எப்படி இருக்கும் அப்படின்றத கேட்குறாங்க. அதாவது இந்த ட்ரைனிங்கோட லெவல் எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா அந்த எம்ப்ளாயீஸோட கேப்பபிலிட்டியை பொறுத்து தான் இருக்கும். அடுத்து வேர் டு கண்டெக்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம், இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமை எங்கே வச்சு கண்டெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கம்பெனிக்கு எந்த இடத்துல இந்த ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு அதாவது சூட்டபுளாக இருக்கோ அந்த இடம் தான் அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு உகந்த இடமா இருக்கும். இதை நான் சிம்பிளாக சொன்னதுனால ஈஸியாக நான் வச்சுக்கோங்க. அடுத்த ட்ரைனிங் மெத்தட்ஸ், ரெண்டு மெத்தட்ஸ் இருக்கு, ஃபர்ஸ்ட் ஆன் த ஜாப் ட்ரைனிங், இன்னொன்று ஆஃப் த ஜாப் ட்ரைனிங். ஃபர்ஸ்ட் ஆன் த ஜாப் ட்ரைனிங்னா என்ன பார்க்கலாம், அதில் வந்து கோச்சிங் மெத்தட் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது இந்த கோச்சிங் மெத்தட் அப்படின்றது எப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்போ எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன்ஸில் நம்ம போய் வேலை பார்க்குறோம், சரி நம்ம போய் படிக்க போகிறோம் அப்படின்னா அவங்க வந்து நம்மளுக்கு சம் டைப் ஆஃப் மெட்டீரியல் கைட்ஸ் இதெல்லாம் கொடுத்து நம்மளை வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ஒரு கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க, கோச்சிங் பண்ணுவாங்க. அதான் அந்த இடத்துல கோச்சிங் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மென்ஷோரிங் மெத்தட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு எம்ப்ளாயியோட நாலேஜும் அப்புறம் அவங்க வேலை பார்த்துட்டு இருந்த அந்த இடத்துல கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸையும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு குரூப் ஆஃப் எம்ப்ளாயி சேர்ந்து இந்த மாதிரி பண்ணாங்கன்னா அது ஒரு டைப் ஆஃப் ட்ரைனிங் மெத்தட்னு சொல்கிறாங்க. அடுத்து ஜாப் ரொட்டேஷன் மெத்தட், இந்த ஜாப் ரொட்டேஷன் மெத்தடில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஒரு ட்ரெயினர்ஸ் அதாவது ஒரு ஒரு எம்ப்ளாயியும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஷிஃப்ட் மாற்றி அவங்க வந்து வேலைக்கு வருவாங்க, அது மூலமாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஜாப் ட்ரைனிங் தான் அது. அடுத்து JIT மெத்தட், அதாவது அது என்னென்னா ஜாப் இன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜாப் இன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எ ட்ரெயினர் அட் அ சூப்பர்வைசர் லெவல் கிவ்ஸ் சம் இன்ஸ்ட்ரக்ஷன் டு த எம்ப்ளாயி ஹவு டு பெர்ஃபார்ம் ஹிஸ் ஜாப் அண்ட் ஹிஸ் பர்பஸ். ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்க ஒரு சுப்பீரியர் வந்து என்ன செய்வார் அப்படின்னா அவரோட கீழே இருக்க அந்த எம்ப்ளாயிக்கு வந்து எந்த மாதிரி இந்த வேலையை செய்யணும், இந்த இடத்துல நீங்கள் எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நுணுக்கங்களையும் கற்றுத்தருவாங்க. அடுத்து அப்ரசன்டேஷிப் ட்ரைனிங், அதாவது இந்த அப்ரசன்டேஷிப் ட்ரைனிங் அப்படின்றது என்ன அப்படின்னா நாலேஜையும் ஸ்கில்ஸையும் தான் கற்றுக்குருவாங்க, யார்கிட்ட இருந்ததுன்னா சுப்பீரியர்ட்டையும் சீனியர்ட்டையும் கற்றுக்குருவாங்க. இது இந்த அப்ரசன்டேஷிப் எதுக்கெல்லாம் அவங்க வந்து டெக்னிக்கு அதாவது சொல்லித்தராங்க அப்படின்னா மிஷின்ஸ் எலக்ட்ரீஷியன்ஸ் கிராஃப்ட்மேன்ஸ் வெல்டர்ஸ் இவங்க எல்லாருக்குமே அப்ரசன்டேஷிப் தான், ஃப்ரீயாகவே இதை வந்து சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து 1 to 5 இயர்ஸ் வரையும் இருக்குது. இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லா கம்பெனியும் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கமிட்டி அசைன்மெண்ட்டு, இந்த கமிட்டி அசைன்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலரான ஒரு டாபிக் வந்து கொடுத்துருவாங்க, அதில் வந்து எல்லா விதமான ஒரு எம்ப்ளாயீஸையும் அதாவது ட்ரைனிங் பண்ணி வச்சுருக்காங்க, அவங்க எல்லாரையுமே சேர்த்து அந்த இடத்துல வந்து வேலை செய்ய விடுவாங்க. அவங்க அந்த இடத்துல எப்படிலாம் இது பண்ணுறாங்க அப்படின்றத வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்களோட பார்ட்டிசிபேஷன் லெவல் எப்படி இருக்குது, அவங்களோட டெசிஷன் மேக்கிங் ஸ்கில் எப்படி இருக்குது அப்படின்ற எல்லாத்தையுமே இந்த கமிட்டி அசைன்மெண்ட்டில் இருக்க எல்லா எம்ப்ளாயிஸும் வாட்ச் பண்ணுவாங்க. அது ஒரு டைப் ஆஃப் எஜுகேஷன் மாதிரி. அடுத்து இன்ன அண்டர் ஸ்டடி ட்ரைனிங் மெத்தட், இது என்ன அப்படின்னா ஒரு சப்பார்டினேட்ஸுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க, யார் சுப்பீரியரு, இது எதுக்கு அப்படின்னா ஒரு அசிஸ்டண்ட்டு ஒரு மேனேஜருக்கு கொடுக்குற மாதிரி. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த சப்பார்டினேட் வந்து கற்றுக்குருவாங்க யார்கிட்ட இருந்து அந்த ஒரு ப்ராப்ளம், அதாவது ஒரு சுப்பீரியர்கிட்ட அவங்க எப்படி அந்த ப்ராப்ளம் ஹேண்டில் பண்ணுறாங்க, இந்த இடத்துல அவங்க எப்படி டெசிஷன் மேக் பண்ணுறாங்க, ஃபினான்சியலாக எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாமல் அந்த கம்பெனி எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே அவங்க கற்றுக்குருவாங்க அண்டர் ஸ்டடி ட்ரைனிங் மெத்தடில். அடுத்து ஆஃப் த ஜாப் ட்ரைனிங் மெத்தடில் நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு லெக்சரர் மெத்தட், இந்த லெக்சரர் மெத்தட் அப்படின்றது ஒரு வெல் எஜுகேட்டட் எம்ப்ளாயி வந்து மற்ற எல்லா எம்ப்ளாயிக்குமே ஒரு சின்ன ஒரு கிளாஸ் மாதிரி ஒரு மோட்டிவேஷன் கிளாஸ் வீக்லி ஒன்ஸ் நடத்துகிற மாதிரி ஒரு சண்டேஸ்லேயோ ஒரு சாட்டர்டேஸ்லேயோ சொல்லி தருவாங்க. அடுத்து குரூப் டிஸ்கஷன் மெத்தட், இந்த குரூப் டிஸ்கஷனில் வந்து ஒரு ஒருத்தவங்களும் அவங்களோட பர்சனல் ஒப்பீனியனை வந்து ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்க என்னென்ன படிச்சிருக்காங்க அப்படின்றத வச்சு ஷேர் பண்ணுறது மூலமாக அந்த குரூப் டிஸ்கஷன் மெத்தடில் ட்ரைனிங் பண்ணப்படுறாங்க. கேஸ் ஸ்டடி மெத்தட், இந்த கேஸ் ஸ்டடி மெத்தட் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷன் வந்து கொடுத்துருவாங்க அந்த எம்ப்ளாய்க்கு, அவங்க அதை எதில் எப்படி அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து அந்த இதை வந்து அவங்க எவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்றத பொறுத்து தான் இந்த கேஸ் ஸ்டடி மெத்தட் வந்து ட்ரைனிங்கில் யூஸ் ஆகுது. அடுத்து ரோல் பிளே மெத்தட், அந்த இடத்துல அந்த ட்ரெயினியை அதாவது அந்த எம்ப்ளாயியவே
இந்த இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சம் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸோ இல்லை சம் டைப் ஆஃப் சுச்சுவேஷனோ கிரியேட் பண்ணி விடுவாங்க. இந்த ஒரு டைப் ஆஃப் ட்ரைனிங் செமினார் மெத்தட் அப்படின்றது நம்மளுக்கு தெரிய ஒரு டாபிக் வந்து நம்மளே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த இடத்துல போய் அவங்க எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறது இந்த செமினார் மெத்தட். ஃபீல்டு ட்ரிப் மெத்தட் அப்படின்றது நம்ம நேரடியாக ஒரு இடத்துக்கு போய், அதாவது இப்போ நம்ம படிக்கிறது ஒரு மவுண்டெயின் பற்றி படிக்கணும் அதுன்றது நம்ம புக்கில் பார்த்து படிக்கிறத விட நேராக ஒரு இடத்துல போய் நின்று பார்த்தோம் அப்படின்னா அந்த மவுண்டெயின் எப்படி இருக்குது, அது எவ்வளோ ரேஞ்சஸ் இருக்குது, அது எல்லாத்தையுமே நம்ம வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. அதுதான் அந்த இடத்துல ஃபீல்டு ட்ரிப் மெத்தடில் சொல்கிறாங்க. வெஸ்டிபிள் ட்ரைனிங் மெத்தட் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷன் அவங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த பர்டிகுலர் சுச்சுவேஷன்ஸில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்விம்மிங் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஸ்விம்மிங் பூலில் போய் நம்ம பண்ணுறோம் இல்லையா, அந்த இடத்துல அவங்க அந்த சுச்சுவேஷன் நம்மளுக்கு உருவாக்கி தராங்க. இப்போ நம்ம ஸ்பேஸு போகிறோம் அப்படின்னா அதுக்கு அங்கே ஸ்பேஸில் எப்படி இப்படிலாம் இருக்கும் அப்படின்ற ஒரு செட்டு வந்து நம்ம இங்கேனே போட்டு அதில் அந்த ட்ரைனிங்லாம் கொடுப்பாங்க. இந்த இடத்துல நீங்கள் இப்படி நடக்கணும், இந்த இடத்துல நீங்கள் வாட்டர் வந்து இப்படி கொடுக்கணும் ராக்கெட்டில் போகிறப்ப அப்படி இப்படின்னு அவங்க எல்லா ட்ரைனிங்குமே அந்த வெஸ்டிபிளில் சொல்லி தருவாங்க. அந்த இடத்துல அவங்க அந்த சுச்சுவேஷன் உருவாக்கி நம்ம அந்த இடத்துல கொண்டு போய் எப்படி இந்த எம்ப்ளாயி செய்கிறாங்க அப்படின்றத சொல்லி அவங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க. இ லேர்னிங் மெத்தட் அப்படின்றது த்ரூ ஆன்லைனில் நம்ம பார்க்குறது எல்லாமே இ லேர்னிங் மெத்தட்ஸ் தான். சிம்பிள் டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தட் அப்படின்றது ஒரு வெல் ட்ரெயின்டு எம்ப்ளாயர் வந்து மற்ற எம்ப்ளாயீஸுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காமிப்பாங்க, அதாவது டெமோ பண்ணி காமிப்பாங்க. அதுதான் ஒரு டைப் ஆஃப் ட்ரைனிங். ப்ரோக்ராம் இன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட், இந்த ப்ரோக்ராம் இன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் சீரீஸ் ஆஃப் யூனிட்ஸ் இருக்கும், அதில் வந்து ஒரு எம்ப்ளாயி ஒரு எம்ப்ளாயர் மற்ற எம்ப்ளாயி எல்லாத்துக்குமே வந்து ஒரு வெல் ட்ரெயின்டான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மாதிரி வச்சுக்காங்களே, அந்த இடத்துல அவங்க அந்த Q&A எப்படி அவங்க சொல்கிறாங்க, அப்புறம் இப்போ இருக்க கரண்ட் அஃபேர்ஸ் அவங்க எப்படி தெரிஞ்சு வச்சுருக்காங்க, புதுசு புதுசான டெக்னிக்ஸ் நாலேஜ் அப்புறம் அடாப்டேஷன் எல்லாமே அவங்களுக்கு எப்படி ஒரு நாலேஜ் இருக்குது அப்படின்றத இந்த இடத்துல வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. இல்லை அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து அந்த எஜுகேஷன் அதாவது அந்த நாலேஜை கொடுப்பாங்க. அடுத்த கம்பேரிசன் ஆன் த ஜாபுக்கும் ஆஃப் த ஜாபுக்கும் இதோட மீனிங் என்ன, ஃபஸ்ட்டு எம்ப்ளாயி லேர்ன்ஸ் த ஜாப் இன் ஆக்சுவல் ஒர்க் எம்ப்ளாயி, அதாவது ஒரு ஆக்சுவல் ஒர்க்கு என்விரான்மெண்ட்டில் அதாவது ஒரு ஆக்சுவல் ஒர்க் என்விரான்மெண்ட்லேயே அவங்க கற்றுக்குருவாங்க. ஆஃப் த ஜாப்பில் அப்படி கிடையாது, அந்த இடத்துலையோ இல்லை வேறு ஒரு அதாவது லெக்சர் மெத்தட் அந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த வேறு இடத்துக்கு போயிடுவாங்க. அடுத்து காஸ்ட், இந்த இடத்துல வந்து சீப்பஸ்ட் காஸ்ட் தான், ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க கம்பெனி நடத்துகிறாங்க அங்கேனே ஒரு ரூமில் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. இது ஆஃப் த ஜாப்னால் அவங்களுக்கு தனியாக ஒரு ட்ரைனிங் ரூம் போடணும், ஸ்பெஷலிஸ்ட் தேவைப்படுவாங்க, எல்லாமே இருக்கும். அடுத்து லொக்கேஷன் வந்து அவங்களோட ஒர்க் பிளேஸ் ஆஃப் த ஜாப் ட்ரைனிங்கில் பார்த்தா அப்படின்னா அங்கே இருக்காது, வேறு எங்கேயாச்சும் இருக்கும். அவங்களுக்கு எங்கே ட்ரெயின் கொடுக்குறது ஈஸியாக இருக்குமோ அங்கே வச்சுருப்பாங்க. இது எதுக்கு சூட்டபுள் ஆகுது ஆன் த ஜாப் அப்படின்றது, இம்பார்ட்டன்ட் காஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ஃபார் ப்ரொடக்ஷன் ரிலேட்டட் ஜாப்ஸ், ப்ரொடக்ஷன் ரிலேட்டட் ஜாப்ஸுக்கு இது யூஸ் ஆகுது. இது எல்லாமே அதாவது ஆஃப் த ஜாப் அப்படின்றது நான் ப்ரொடக்ஷன் ரிலேட்டட் ஜாப்ஸுக்கு அப்ரோச் வந்து இதுக்கு ப்ராக்டிக்கலாக இருக்கும் ஆன் த ஜாப்பில், ஆஃப் த ஜாப்பில் தியரட்டிக்கலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரின்சிபல் பார்த்தோம் அப்படின்னா லேர்னிங் பை பெர்ஃபார்மிங், நம்ம வந்து அதை எப்படி செய்கிறோம் அப்படின்றத பொறுத்து நம்ம அதை கற்றுக்குருவோம். அடுத்து அக்வயர், நம்ம எவ்வளோ அதை பற்றி நான் ஒரு டீப்பான ஒரு திங்கிங் இருக்குது நாலேஜ் இருக்குது அதை பொறுத்து நம்ம அதை கற்றுக்குருவோம். இது எதுக்கு யார் இதை வந்து செய்வாங்கன்னா, ஒரு வெல் ட்ரெயின்டு எம்ப்ளாயி அதாவது எக்ஸ்பீரியன்ஸ்டு எம்ப்ளாயி இந்த இடத்துல ட்ரெயினர்ஸ் வந்து செய்வாங்க, எக்ஸ்பர்ட்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை அவங்க ஒரு லெக்சரர்ஸ் அப்போ அந்த மாதிரி கூட இருக்கலாம். அடுத்து டீல்ஸ் வித் இவங்க ஆன் த ஜாப் வந்து ட்ரைனிங் இஸ் வெரி ரிவலண்ட் அண்ட் ப்ராக்டிக்கல் டீலிங் வித் டே டு டே ரெக்யர்மெண்ட் ஆஃப் ஜாப். அடுத்து ஆஃப் த ஜாப் ட்ரைனிங் இட் கேன் பி மோஸ்ட்லி டீல் வித் த குரூப்ஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அட் அ சேம் டைம், ஒரே டைத்தில் அவங்க வந்து குரூப் ஆஃப் ஒர்க்கர்ஸ்க்கு சேவ் பண்ணுறாங்க. ஒர்க்கு டிஸ்டர்பன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கும், ஏன்னா அவங்க அதே கம்பெனியில் வச்சுருக்காங்க. இந்த ஆஃப் த ஜாப் ட்ரைனிங்கில் வந்து அது இருக்காது, ஏன்னா அவங்க வேறு இடத்துல வச்சுருக்கனால. மெத்தட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், அந்த டாபிக்ஸ் வழியாக பார்த்தோம்ல அதுதான் அந்த மெத்தட்ஸு. அடுத்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் ட்ரைனிங், இந்த ட்ரைனிங்கோட பெனிஃபிட்ஸ் என்ன, ஃபஸ்ட் ஆர்கனைசேஷனோட பெனிஃபிட்ஸ் வந்து அந்த எம்ப்ளாயியோட ஸ்கில்ஸ் உயர்வாது, அதாவது அது மூலமாக அவங்களோட சானிடைசேஷன் அதிகமாகும், அது மூலமாக அவங்க கம்பெனிக்கு நிறைய லாபம் அதாவது ப்ரொடக்ஷனும் ப்ராஃபிட்டும் அதிகமாகும். அடுத்து வேஸ்டேஜஸை அவங்க வந்து கம்மி பண்ணுவாங்க, அதனால ஆர்கனைசேஷனுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் தான். அடுத்து எம்ப்ளாயீஸ் வந்து லேட்டஸ்ட் ட்ரெண்டை அடாப்ட் பண்ணிக்கிறாங்க, சூப்பர்விஷன் டைம் வந்து இங்கே தேவைப்படாது, ஆக்சிடென்ட் வந்து இங்கே நடக்காது, அப்புறம் லேபர் டேர்ன் ஓவர் வந்து கம்மியாகுது, இம்ப்ரூவ்ஸ் யூனியன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரிலேஷன்ஷிப், ஒருத்தவங்களுக்கும் இன்னொருத்தவங்களுக்கும் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்றாங்க. எம்ப்ளாயிக்கு பெனிஃபிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட நாலேஜ் வந்து வளர்த்துக்கிறாங்க, அப்புறம் ப்ரொமோஷன் அடைகிறதுக்கு இது ரொம்பவே ஒரு எளிமையான வழியாக இருக்குது, அப்புறம் எம்ப்ளாயியோட ப்ராடக்டிவிட்டி ரொம்ப அதிகமாகுது, அப்புறம் எம்ப்ளாயியோட ஒரு கருத்துணுக்கு அதாவது அவங்களோட
ஒர்க்கிங் ஸ்கில் மட்டும் அவங்களோட மோட்டிவேஷனோட எனர்ஜி அப்புறம் எல்லாமே அவங்க ஒர்க் பண்ணுறதுலேருந்து எல்லாமே ஒரு புத்துணர்ச்சியோடு வேலை பார்ப்பாங்க. அடுத்து கான்ஃபிடென்ஸு கொடுக்குறாங்க. ஓகே, இன்டென்சிட்டிவ் அண்ட் ரிவார்ட்ஸ் வந்து எப்போவுமே அடிக்கடி கொடுப்பாங்க இல்லையா, அதுவும் கொடுக்குறது மூலமாக அவங்கள வந்து ட்ரைனிங் பண்ணலாம், மோட்டிவேட் பண்ணலாம். அடுத்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ், கஸ்டமர்ஸ்க்கு வந்து என்னப்பா பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னா, பெட்டர் குவாலிட்டி ஆஃப் குட்ஸ் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே ஹாப்பியாக வந்து வேலை பார்க்குறாங்க அப்படின்னா நம்மளுக்கும் அதில் வந்து ஒரு தரமான ப்ராடக்ட் தானே கிடைக்கும். அதான் இனோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம வந்து இதுலேருந்து எதிர்பார்க்கலாம், ஏன்னா லேட்டஸ்ட்டு ட்ரெண்ட்ஸுக்கு வந்து அடாப்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இனோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் இங்கேருந்து. அவ்வளோதான், அந்த லெசன் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.